வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பொண்ணுங்க கூட எப்படி சேட் பண்ணுறது, பொண்ணுங்க கூட நேரில் எப்படி பேசுகிறதுன்னு எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் பொண்ணுங்க கூட மொபைல் மூலமாக பேசி அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணி அவங்கள காதலிக்க வைக்கிறதுன்றதுக்கான ஒரு வீடியோவை நிறைய பேர் ரொம்ப நல்லா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிடுங்க. நண்பா, ஒரு பொண்ணு கூட நீங்கள் மொபைலில் பேச போகிறீங்கன்னா முக்கியமான சில ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நம்பர் ஒன் ரூல்ஸ் என்னென்னா டைமிங். ஒரு பொண்ணு கூட நீங்கள் பேச முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூட எந்த டைமில் பேசுகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒர்க் பிஸியாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு ஒழுங்கான கம்ப்ளீட்டடான கான்வர்சேஷனாக மாறாது. ஸோ அவங்க எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க, எந்த டைமில் பிஸியாக இருப்பாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்க கூடிய டைம்ல வந்து கால் பண்ணி அவங்க ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும்போது அவங்க கூட பேசுனீங்கன்னு சொன்னா உங்களால உங்களோட நீங்க நினைச்சதை ரொம்பவே அழகா அவங்களுக்கு கன்வர்சேஷன்ல சொல்ல முடியும். சோ இந்த விஷயத்தை மைண்ட்ல வெச்சிக்கிட்டு எப்பவுமே பொண்ணுங்களுக்கு கால் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, எப்போவுமே யூஸ்வலாக கேட்குற கொஷன்ஸை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. உதாரணமாக, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி கொஷன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் விளாசிருங்க. அதை விட்டுட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி கதையுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது, அவங்களுடைய பேஷன் என்ன, அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் உங்க கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மூலமா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களை ரொம்ப சீக்கிரமாவே இம்ப்ரெஸும் பண்ணிட முடியும். நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ரூல், எப்போவுமே ஹியூமர் சென்ஸோட பேசுங்க. உங்களுடைய ஹியூமர் சென்ஸை நல்லா வளர்த்துக்குங்க. அதுக்கு அப்புறமா பொண்ணுங்க கூட பேசும்போது அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி பேசுங்க. கண்டிப்பாக அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதை வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக பேசக்கூடிய பசங்களை வந்து பொண்ணுங்க அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. எப்போவுமே சொல்கிற விஷயந்தான், ஒரு பொண்ணை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு காம்ப்ளிமெண்ட்ஸை எப்போவுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா இருக்கணும் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. அவங்க போடுற பெர்ஃப்யூமுக்கு கூட நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. எப்பவுமே அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து பேசுனீங்கன்னா பொண்ணுங்க ஈஸியாக உங்ககிட்ட மயங்கிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபோனில் பேசுங்க. முக்கியமாக பொண்ணுங்க கூட பேசும்போது அவங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் ரொம்ப நேரம் பொண்ணுங்க கூட பேச முடியும். நீங்கள் மொக்க போடுற மாதிரியோ அல்லது சாதாரணமான உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கன்வர்சேஷன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். பட் அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுங்க. அவங்களுடைய அன்பை வந்து பெறுவதற்கான எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது தான் பொண்ணுங்களை ஈஸியாக உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 5 ட்ரிக்ஸையுமே நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பொண்ணுங்க கூட மொபைலில் பேசும்போது அவங்க உங்களை காதலிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமென்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.